தமிழகத்தில் நடைபெறவிருக்கக்கூடிய பேரூராட்சி நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளுக்கான நகர்ப்புற தேர்தலை நடத்துவது தொடர்பாக மதுரை மண்டல அளவில் மதுரை மடேட்சியா மகாலில் தமிழக தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் தலைமையில் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கான தேர்தல் பயிற்சி மற்றும் ஆயத்த பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் மதுரை திண்டுக்கல் தேனி சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களை தேர்தல் அதிகாரிகள் அலுவலர்கள் காவல்துறையினர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பேசிய தமிழக தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் உச்சநீதிமன்றம் நான்கு மாத கால அவகாசம் அளித்த நிலைகள் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் நிலை உள்ளது நேரம் குறைவாக உள்ளதால் தேர்தலை நடத்துவதில் சவால்கள் உள்ளதால் சிரமத்தை பார்க்காமல் தேர்தலை சிறப்பாக நடத்த உதவ வேண்டும் எனவும் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் தேர்தலை நடத்த அதிகாரிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் இவிஎம்இ இயந்திரங்களை தயார் நிலையில் வைக்க வேண்டும் நவம்பர் ஒன்றாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடப்படும் எனவும் ஒலிம்பிக் போட்டிகள் ஓடுவது போல நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பணியை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்றார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்